குர்பானியில் இந்த பிராணி இன்னவருக்கு என்ன நெய்ய செய்வது கட்டாயம். இப்போ ஒருத்தர் நம்ம குர்பானி வாங்க போறோம், பிராணி வாங்க போறோம், வாங்குறப்ப குர்பானியில எப்போ நீயத்து செய்யறது, நீயத்து எப்ப கடமை, வாங்குறப்ப கடமை. இமாம்கள் சொல்றது அதுதான், முதல்ல இப்ப நான் வந்து ஒரு ஆடு வாங்க போறேன், ஆடு வாங்குறப்பே நீயத்து செஞ்சிடணும், இந்த ஆடு வந்து என் பேர்ல கொடுக்க போறேன், அடுத்து இன்னொரு ஆடு வாங்க போறேன், இது என்னுடைய மனைவி பேர்ல, அப்போ வாங்குறப்ப நீயத்து செய்யணும். ஒரு கால் வாங்குறப்ப நீயத்து செய்யற, சரி யாருக்கும் நம்ம வீட்டுல ஒருத்தருக்கு என்ன செய்வோம், இதை குர்பானியாக கொடுத்துருவோம், வாங்குறப்ப நீயத்து செய்யல பிரச்சனை இல்லை, பின்னாடி கொடுத்துக்கலாம், பின்னாடி எப்போ அறுக்கிறமோ அப்போ கொடுத்துக்கலாம். இல்லை ரெண்டு பிராணி இருந்துச்சு, ரெண்டையும் கூட்டிட்டு வந்து அறுத்தாச்சு, ஒன்று என் பேரில் இன்னொன்று மனைவி பேரில், பிரச்சனை இல்லை, இந்த ஆடு இவருடையது தான் என்று குறிப்பிட்டு நியத்து செய்ய வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. ஆனால் வாங்குறப்போ இது இவங்க ரெண்டு பேர்த்துக்கு தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, ஓகேயா. அப்போ இதே ஒரு மாட்டை குர்பானி கொடுக்குறாங்க, மாட்டை எடுத்துட்டு வந்தாங்க, யாருக்குனே தெரில, ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பேரே சொல்லாமல் அறுத்து விட்டார், அறுத்து விட்ட பிறகு அப்படி அல்ல, முதல்ல குறிப்பு ஒன்று அவர் அறுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாட்டில் இந்த ஏழு பேர் அப்படின்னு குறிப்பிடணும், அல்லது இந்த இந்த ஏழு பேர்த்துக்கு இந்த மாடு அப்படின்னு ஒரு லிஸ்ட்டையாவது குறைஞ்சபட்சம் எழுதி வச்சிருக்கணும். எதுவுமே இல்லை, எடுத்த உடனே வந்தார் அறுத்துட்டாரு, அது யாருக்குன்னு சொல்லியே தெரியல, இது போன்று செய்யக்கூடாது, முடிந்த அளவு அதை குறிப்பாக்கிடணும்.